அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் 6ஆம் தேதி. இன்றைக்கி வந்து பெனிசிலின் அப்படின்ற ஒரு மருந்தை கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படின்ற ஒரு பிறந்தநாள். அந்த ஒரு ஆளுமை பிறந்தநாள், அறிவியல் மருத்துவ ஆளுமை. மருத்துவத்துறையில் மகத்தான புரட்சியை ஏற்படுத்திய பெனிசிலின் என்னும் அற்புத மருந்தை கண்டறிந்து மனித குலத்திற்கு ஈடிணையற்ற பங்களிப்பு வழங்கிய அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்கோட பிறந்த தினம் என்று. இவர் வந்து ஸ்காட்லாந்து நாட்டில் லாக் ஃபீல்டு ஃபார்ம் என்ற இடத்துல பிறக்கிறார். ஆயிரத்தி 1881 காங்கிரஸ் தொடங்குறதுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்கிறார். தந்தை ஒரு விவசாயி. 8 குழந்தைகளில் இவர் கடைக்குட்டி. இவருக்கு அந்த அவங்க அப்பா குடும்பத்துக்கு சிறு வயதிலேயே தந்தையை இழந்து விடுகிறார். அண்ணன்களின் ஆதரவுடன் வளர்ந்து வந்த இவர் பள்ளி படிப்புக்கு பின் லண்டனில் தொழிற்கல்வி பயிற்சி பள்ளியில் சேர்க்கப்பட்டார். ஐடிஐயில் சேர்க்கப்படுறார். அறிவியல் ஈடுபாடு கொண்டிருந்ததால் படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு கப்பல் நிறுவனம் ஒன்றில் வேலைக்கு சேர்ந்தார். நாடகம், விளையாட்டு, ஓவியக்கலை ஆகியவற்றில் திறனும் ஆர்வமும் கொண்டிருந்தார். 20 வயதில் மருத்துவ கல்வி கல்லூரியில் சேர்றார். நோய் தடுப்பு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வந்த பேராசிரியர் ஆம்ரைட் டே போலவே நோய் தடுப்பு, 20 வயசில் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தோடனே நோய் தடுப்பு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வந்த பேராசிரியர் ஆம்ரைட் டே அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். அவர் போலவே தானும் ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டும் என ஆசைப்பட்டார். ஆராய்ச்சியில் ஈடுபட்டால் மருத்துவ தொழில் செய்து பணம் சம்பாதிக்க முடியாது. ஆனால் அலெக்சாண்டரின் மனம் ஆராய்ச்சியை நாடியது, ஆராய்ச்சியையே நாடுகிறது. அண்ணனிடம் தனக்கு உள்ள விருப்பத்தை தெரிவிக்கிறார். குடும்பத்துக்கு வருமானம் கிடைக்காது என்றாலும் ஆராய்ச்சி வெற்றி பெற்றால் அது மனித குலத்துக்கு பயன்படும் என்று உயர்ந்த எண்ணத்துடன் ஆராய்ச்சிக்கு அனுமதி அளித்தார் அண்ணன். மருத்துவ படிப்பை முடித்தவுடன் ஆம்ரைட்டிடம் உதவியாளராக வேலைக்கு சேர்றார். ஆம்ரைட்டின் குழு டைபாய்டு தடுப்பூசியை கண்டறிந்தது. 1928 லண்டன் பல்கலைக்கழகத்தில் நுண்ணுயிரியல் பேராசிரியராக மைக்ரோபயாலஜி பேராசிரியராக இவர் நியமிக்கப்படுகிறார். கிருமிகள் உடலில் வளர்வதற்கான காரணங்களை ஆராய தொடங்கினார். ஒரு முறை ஜலதோஷம் பிடித்திருந்த தனது மூக்கிலிருந்து ஒழுகிய நீரை எடுத்து ஆராய்ந்த பொழுது அதில் நோய்க்கிருமிகள் இருப்பது தெரிய வந்தது. அவற்றை அழிக்க மேற்கொண்ட ஆராய்ச்சியில் முட்டையின் வெள்ளை திரவம், கண்ணீர், உமிழ்நீர் ஆகியவை கிருமிகளை அழிக்கும் வல்லமை கொண்டவை என்று தெரிந்து கொள்கிறார். இயற்கையிலேயே அமைந்த இந்த நச்சு முறிப்பொருளுக்கு லைசோசைம் என்று பெயரிட்டார். முட்டை, விலங்குகள், மலர்கள், தாவரங்கள் என அனைத்திலும் நோய்க்கிருமிகளை கொல்லும் லைசோசைம் ஏராளமாக இருப்பதை அறிந்தார். நோய் உண்டாக்கும் கிருமிகளை செயற்கை முறையில் ஒரு தட்டில் வளர்த்து வந்தார். அவற்றில் திடீரென்று நீல நேரத்தில் பூஞ்சை தொகுதிகள் பூத்திருப்பதையும் அதை சுற்றியிருந்த பல கிருமிகள் இறங்கியிருப்பதையும் பல தூர விலகி கொண்டிருப்பதையும் கண்டார். உற்சாகத்துடன் தொடர்ந்து இரவும் பகலும் ஆராய்ச்சி மேற்கொண்டார். இவை லைசோசைம்களை விட பன்மடங்கு ஆற்றல் கொண்டிருந்தவை என்பதை கண்டறிந்தார் அந்த பூஞ்சையிலிருந்து பாக்டீரியா தாக்குதலுக்கு எதிரான ஆன்டிபயோட்டிக் மருந்தை கண்டறிந்தார். அவை பெனிசிலியம் நொட்டேட்டம் வகையைச் சேர்ந்தவை என்பதால் அந்த மருந்துக்கு பெனிசிலின் என பெயரிட்டார். இவை நோய்க்கிருமிகளை கொன்றதோடு அவற்றின் வளர்ச்சியையும் தடுத்தன. எல்லா விதமான நோய்க்கிருமிகளையும் வெற்றி கொள்ளும் ஆற்றல் பெனிசிலினுக்கு இருந்ததால் பல்வேறு வகையான காயங்கள், புண்கள் குணப்படுத்தப்பட்டன. உலகம் முழுவதும் இவரது புகழ் பரவியது.
1945 ஆண்டில் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் ஹார்வர்ட், அதாவது ஹோவர்ட் ஃப்ளோரே, எர்னஸ்ட் ஜெயின் ஆகிய மூவருக்கும் மருத்துவம் அல்லது உடல் இயங்கியலுக்கான ஃபிசியாலஜி நோபல் பரிசு வழங்கப்பட்டது. 1944 சர்ப்பட்டம் வழங்கப்படுகிறது இவருக்கு. பல கோடி உயிர்களை காப்பாற்றி வரும் அருமருந்தை கண்டறிந்த, இந்த பென்சிலின் என்ற அருமருந்தை கண்டறிந்த இவர் வந்து 1955 ஆண்டு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் நடந்த வருஷத்தில், அதாவது குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட வருஷத்தில் இந்தியாவை பொறுத்தளவு 73 வயசில் மறைந்து போகிறார் நம்மளை விட்டு. மாபெரும் ஒரு ஆளுமையை நம்ம சந்திச்சிருக்கிறோம். இந்த பென்சிலின் என்பது மருந்துகளின் ராணி அரசி அப்படின்னு அழைக்கப்படுகிறது என்பது ஒரு கூடுதல் தகவல் என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.